வணக்கம். ட்ரீம்ஸ்வில் அகாடமியிலேருந்து நீதா, மேத்ஸ் டியூட்டர். இன்றைக்கி நம்ம ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டியை எப்படி குழந்தைங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக டீச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஜியோஜிப்ரா அப்படிங்கிற டூலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, இட் இஸ் லைக் அனிமேஷன் திங். இதை வந்து நம்ம எந்த ஒரு கான்செப்ட்லேயும் அனிமேஷனில் காமிக்கலாம். இது ஒரு ஒரு மேக்ஸ் டீச்சரும் கற்றுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க வந்து கிளியராக வந்து விஷுவலாகவும் பார்ப்பாங்க, சைமல்டேனியஸாக டீச்சர் வந்து அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆங்கிள்சம் ப்ராப்பர்ட்டினா என்ன, ஸோ எந்த கைண்ட் ஆஃப் ட்ரையாங்கிள்னா அந்த ஆங்கிள்சம் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, ஆல்வேஸ் இட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சுக்குவாங்க. ஆங்கிள்சம் ப்ராப்பர்ட்டி இது எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு காமிக்கலாம்? இது பார்த்தா தெர் இஸ் அ ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளை நீங்கள் எப்படி வேணால் ட்ராக் பண்ணலாம். ஸோ அந்த ட்ராக் பண்ணுறதுனால என்ன ஆகுது, சைட் மெஷர் வேரி ஆகுது, ஆங்கிள் வேரி ஆகுது, என்ன நடந்தாலும் என்ன ஆகுது, அந்த த்ரீ ஆங்கிள்ஸ், இந்த இன்க்ளூடட் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணுறப்போ 180 டிகிரி. ஸோ குழந்தைங்க வந்து இதை விஷுவலாக பார்க்கவும் செய்கிறாங்க, கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மனசில் இது நல்ல கான்க்ரீட்டாக பதியும். இப்போ பாருங்க, இந்த த்ரீ ஆங்கிள்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கொண்டு வரப்ப இட் மேக்ஸ் 180 டிகிரி. அதே மாதிரி பேரலல் லைன்ஸ்னா என்ன, பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்னா என்ன, இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க குழந்தைங்க, இன்டர்செக்டிங் லைனுக்கும் பெர்பெண்டிகுலர் லைனுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காமிக்கிறப்ப அவங்க எப்பயுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பேரலல் லைன்ஸ், இன்பிட்வீன் பேரலல் லைன்ஸ், தே டோன்ட் மீட். நீங்கள் எந்த அளவுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அது மீட்டே பண்ணிக்காது. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பேரலல் லைன்ஸை எங்கே பார்க்குறாங்க அவங்க, ரயில்வே ட்ராக், லேடர், ஸோ அங்கெல்லாம் பேரலல் லைன்ஸ் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு கான்செப்ட்ஸ் வந்து கான்க்ரீட்டாக மனசில் பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் வர கான்செப்ட்ஸையும் அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. கைண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், பேரலல் லைன்ஸ், பேரலல் லைன்ஸ்னால் ஸோ இது இப்படி இருக்கும், ரெண்டு லைன்ஸ் இருக்கு. இதுக்கு முக்கியமான விஷயம், இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்க பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். இஃப் யூ எக்ஸ்டெண்ட் த லைன், தே டோன்ட் மீட் அட் ஆல். அது ரெண்டும் எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் என்ன ஆகும், அது மீட் பண்ணவே பண்ணாது. தீஸ் லைன்ஸ் ஆர் கால்ட் பேரலல் லைன்ஸ். பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் அப்படின்னா என்ன, த ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ லைன்ஸ் இஸ் 90 டிகிரி, ஆல்வேஸ் 90 டிகிரி. தோஸ் லைன்ஸ் ஆர் கால்ட் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். இன்டர்செக்டிங் லைன்ஸ், ரெண்டு லைன் ஒன்றுக்கு ஒன்று கட் ஆயிடுச்சுனாலே அது என்னது, இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஈவன் நம்ம பெர்பெண்டிகுலர் லைன்ஸை இன்டர்செக்டிங் லைன்ஸ்ன்னு சொல்லலாம், ஆனால் அதுக்கு ஒன் மோர் கண்டிஷன் என்னது, 90 டிகிரி இருக்கிறப்ப தான் வி கேன் சே those lines are perpendicular lines. அது இந்த லைன்ஸ் நீங்க என்ன சொல்லலாம், perpendicular lines னு சொல்ல முடியாது. வர வீடியோல நம்ம ஹை ஸ்கூல் குழந்தைங்க என்னென்ன கான்செப்டை எஃபிஷியண்டாக டீச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க. நன்றி.